கிருஷ்ணவேணி மூலமா தொடுக்கட்டுமே
தோளுக்கு மேல வந்த புள்ளைய சும்மா திட்டிகிட்டு மரமா யாள் வளந்துட்டா போதுமாயா பாக்கப்பட்டு போன தங்கச்சி வாளா வைக்க வந்து உட்கார்ந்திருக்கிற கவலை உண்டா குமேட்டு குமரிக இன்னைக்கு நடவுக்கு வர்றாங்க தெரியாதா உனக்கு ஆ தெக்குமேட்டு குமரிக வந்தா உனக்கு தேக்கு கட்ட கேக்கும்யா கேக்கும் தண்ணியோ மேல ஊத்துற இருடி உன ஐயோ ஏ சின்னமையா ஏ முத்துவேலே கட்டவேலே ஏ கட்டு வந்து வாட்ட காட்டுறே ஏய் கதிரவேலே ஆத்தா மேல கைய வச்ச அவ்வளவுதான் டேய் கதிரவேலே இப்போ உங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணுமா வேண்டாமா கூட்டிட்டு போனா அப்பா கண்ண மூடு டேய் முத்துவேலே கண்ண மூடுடா ஏய் மூடுடா இப்போ உங்களுக்கு ப்ளிம் காற்றம்பார் ப்ளிம் டடரன் டடரன் கண்ணை தரக்க போறேன் டன்டடை ஏண்டா முத்துவேலே ஆத்தாளையும் அப்பனையும் எங்கடா காணோம் காணோம் தண்ணிய ஊத்துற நீ मरतलियों कटन वीडा अडयाला अभी ஆளையில கூட ஐயா உன்னை ரொம்ப விசாரிச்சாரு பொறுவி கூட இருந்த குடும்பத்தை தான் கலச்சிங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்ல இப்படி மாட்டை கட்டி போட்டுருக்கீங்களேடா ஆமா குட்டையக்கு நிலம் பிடிக்க தெரியுது கடனை கட்டி வீட்டை மீக்கணும்னு தோணலையே யோ கணக்கே கணக்கே எடுத்து வை வர்ற காத்திய மாச கடன் அடைக்க வர கடன் அடைச்ச பிறகு வீட்டை பழைய நிலமைக்கு திருப்பி கொடுக்கல ஆதா டவுட் எடுத்துறோம்னு சொல்லி எம்ம நேரம் ஆவுது உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க சோ வாரண்டா நான் என்ன வளந்து நிக்கற குமரியா நீ கூப்ட அவசரத்துக்கு துள்ளி குதிச்சு ஓடியாற ஆதா மாட்ட பத்தி விட்டுட்டு உள்ளூர் வாத்தியட்ட ஒரு நட போய்ட்டு வந்தறேன் தம்பி பையலுக்கு ஒரு கடுதா செல்த சொல்லணும் நீ ஏதா சொல்லணுமா டவுட் கொட்டு ஏய் ஆதா டடா டடா யோ ஆதா இதெல்லாம் என்ன கண்ணு எரியுது ஆதா ஐயோ ஏய் ஏய் என்னடா சும்மா சொல்ல கூடாது தவிட்டு முஞ்சிலியோ கொஞ்சம் அம்சமாவே இருக்கற யோ நீ தானே கொட்டேன்ன கட்டிட்டேன் அடி செருப்பால
என்ன திமிருடி உனக்கு? ஏய், நில்டி! புடிச்சிருயா நீ என்ன? புடிச்சிருயா? சாயா, புடி, புடிச்சிக்கோ? ஏய், சிக்குனே, முட்டப்பால் வைச்சு பேன் பார்த்திருவேன். நில்டி! சட்ட மச்சா, கண்ணம் புச்சியே காட்டு நீ. நில்டி, உனக்கு காட்டேன். ஏய், ஆதா, இவளெல்லாம் என் வீட்டுக்குள்ள விட்டுருக்க? ஆதா, இவளெல்லாம் என் வீட்டுக்குள்ள விட்டுருக்க? சிக்குனே, வாயை தச்சிருவேன். தச்சே நான் கிழிச்சிருவேன் உன் தம்பி போட்ட கடதாசி எல்லாம் டேய் 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 ஏய் கதிரவேலு பள்ளி கொடுத்து வாத்தியார பாக்க போறேன்னு இங்க இவ கூட என்னடா பண்ணிட்டு இருக்கற ஆத்தா இங்க வந்து பாராத்தா இவ பண்ற அட்டூளியத்த ஏன்டா அவ உனக்கு நல்லதானடா பண்ணுவா அப்படி சொல்லாத டேய் மரியாதை இந்த கடதாசி குடுக்க போறே இல்லையா என் தம்பி பையன் எனக்கு அதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்கானோ ஊரு பள்ளிக்கூடம் கூரை எல்லாம் போய் இப்ப மரத்தடியில பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வாக்கியா வரப்பு மம்முட்டி கலப்பன்னு ஏதோ இவங்க காலம் தான் இப்படியே போயிடுச்சு வளர இவங்க பிள்ளைங்க காலமாவது கொஞ்சம் சுதந்திரமா வளரட்டுமே நீங்க சொல்றத பார்த்தா ஊர் அடிமைப்பட்டு கிடக்குன்னு சொல்றீங்க யாருக்கு வெள்ளக்காரனுக்கா அவன் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க வேற யாருக்கு முத்துப்பாண்டி உனக்கு ஏதாவது தெரியுமாடா சரித்திரம் படிச்ச வாத்தியாரு அவரையே கேட்டா போச்சு ஏழு பழங்கி வகுத்துல அடிச்சு வாரி கொட்டிக்கிறீங்கள் படிச்ச வாதியார் நினைச்சா இப்படி பழி போறாரு ஏன்னா மாறி சுப்பா பாத்துக்கிறீங்களா வாத்தியார் கொஞ்சம் சொல்லுங்களேண்டா மச்சான் வாத்தியாரை இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி இவங்க ஏதாவது கூட்டு வந்தா கூட்டு வந்துருப்பாங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லீங்க ஏதோ இவருதான் பள்ளிக்கூடத்துக்கு கூற போடல வாங்க கேட்கலாம்னு கூப்பிட்டாருங்க அதனாலதான் வந்தவங்க வாத்தியார இந்த கவர்மெண்ட் இருக்க நம்மள ரொம்ப தான் கவலைப்படுத்தி விட்டானுங்க நீங்க தான் மணியாக்காரு நீங்க தான் பஞ்சாயத்து போர்டு நீங்க தான் தர்மகர்த்தா நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனா நீங்க தான் வாத்தியான்னு ஒரு வார்த்தை என்ன சொல்ல பாருங்க என்ன வாத்தியார் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி என்னைய நம்பாம தானே உங்கள இந்த ஊருக்கு வாத்தியார் அனுப்பிச்சிருக்கானுங்க புத்தகம் படிச்சாலே மூளை கெட்டு போகுது வைராக்கியமா வந்த பொம்பளைக்கு நிலத்தை குத்தகை கொடுத்துருக்கீங்களாமே பொம்பளை என்னவே உங்க மனசு இலகிடுது என்னடா பாத்தியா அங்கேயே நின்னுட்டான் பேசுனதெல்லாம் நீங்க தான் கேட்டு வந்தீங்களா பாத்தியா இருக்கு கூரைய அரச மரத்தடியில போடலாமா இல்ல ஆலமரத்தடியில போடலாம் உங்க இஷ்டங்க கை நாட்டு பேர் வழிகளாக உங்கள் அப்பனும் ஆத்தாளும் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊர் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறது அந்த கட்டை விரல் கருப்புமை சரித்திரம் ஒழிய வேண்டும் அதற்காக நீங்கள் போட போகிற ஒவ்வொரு கையெழுத்தும் இந்த மண்ணின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் எங்க சொல்லுங்க பாப்பா உழுது பழைக்கும் ஜனங்களுக்கு எழுத படிக்க தெரியல உறிஞ்சி பழைக்கும் மனுஷனுக்கோ ஊஞ்சலாட்டம் குறையல ஏச்சி பழைக்கும் மிருகத்தோட இன்னல் எல்லாம் மாறல விளைய வைக்கும் ஜனங்களோட வேதனைகள் தீரல லட்சுமியோ ஊஞ்சலிலே சாஞ்சிகிட்டு ஆடுறா சரஸ்வதியோ மரத்தடியில் கூரையின்றி வாடுறா விரும்பி அழைச்ச சுதந்திரமோ வீடு வந்து சேரல விரும்பி அழைச்ச அத்த நம்ம வாத்தியாரு பூக்களை தொங்குறாரு இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்க வேண்டிய ஊர்ல ஒருத்தர் கஷ்டம்னா எனக்கு வர கஷ்டமா நினைக்கிறவன் கஷ்ட நஷ்டம் வந்தா மனுஷன் கைத்தலியா தொங்குவான் கவலைய எங்கிட்ட சொல்லி இருக்கலாம்
படிச்ச வாதியால் கூட சில நேரம் பாதம் மாதிரி போயிரு. ஐயோ, இது யார் செஞ்ச கொடுமையோ? நான் யாருக்கிட்ட சொல்லி அழ? வாத்தியார் போயிட்டாருன்னு கவலைப்படாத, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. இத கேட்க யாரு நாதி இல்லையா? ஊருக்கு வந்திருக்காள் தாயம்மா, அவன் மூத்த மகன் கதிர்வேல், வாங்க போயிரு. மாணவ மணிகளே, இந்த ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் ஆசிரியர் நான். என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டுமா? பல்கலை புலவன் ரகுபதி ராகவ ரத்ன சபாபதி பிள்ளை, ஊர் பல்லடம். என்ன சிரிப்பு? மாணவ மணிகளே, உங்கள் அறிவையும் திறமையும் சோதிப்பதற்கு முன்னால் உங்கள் பெயர்களை தெரிந்து கொள்ளட்டுமா? அடிமை ஆறுமுகம், அடிமை கந்தசாமி, அடிமை குப். என்னப்பா இது, எல்லா பெயர்களுக்கும் முன்னால் அடிமை அடிமை என்று எழுதியிருக்கிறது. அது ஒண்ணு இல்ல சார், எங்க ஊர்ல குழந்த பிறந்தா முதல்ல பல்லையாரு தான் அடிமைன்னு பேர் வைப்பாரு. அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறதுக்கு சொல்லவா குப்பை சுப்பேன்னு எங்க அப்பா அத்தா பேர் வைப்பாங்க. விந்தையாக இருக்கிறதே, ஏன் அப்படி? சார், இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு விளாவரியா கேட்டீங்கன்னு வைங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியாருக்கு ஏற்பட்ட கதி தான். என்னடா முழிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க பார்த்து நடத்துங்க.